வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்துட்டு நாம் முளைக்கீரை காய்கள் போட்டு பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடும். ஒரு கடாயை சுட வச்சுட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் கூட சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். பொரிஞ்சு வரட்டும். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு ஒரு 50 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன், அது இதில் சேர்த்துடலாம். அதோடைய ஒரு 2 காஞ்ச மிளகாய் உடச்சி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துருவோம். அப்படியே பொரிஞ்சு வர கலந்து விட்டுக்கலாம். அப்படியே பருப்பு நல்லா பொரிஞ்சு வரணும். அடுத்து ஒரு 10-15 அளவுக்கு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துருவோம். இப்போ ஸ்டவ்வை கொஞ்சம் கூட்டி வச்சுட்டு இதையும் சேர்த்து வதக்கி விடலாம். அடுத்து 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன். பெரிய வெங்காயத்தில் 2 பெரிய சைஸ் வெங்காயம். அதை வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக நறுக்கிக்கணும், ரொம்ப பொடியாக நறுக்காதீங்க. இது வந்து வெங்காயம் நம்ம சாப்பிடும்போது நம்ம வாய்க்கு வரும்போது நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் பொரிஞ்சு வரட்டும். வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பழத்துக்கு வந்த உடனே ஒரு 2 பீட்ரூட்டும் ஒரு பெரிய உருளைக்கிழங்கும் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ இதோட நம்ம வந்துட்டு முளைக்கீரையும் சேர்க்க போகிறோம். அதுக்கும் தேவையான அளவு சேர்த்து உப்பு சேர்த்துடலாம். பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அந்த அளவுக்கு பெருங்காயம், கொஞ்சமாக மஞ்சள்தூள் போதும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ் வந்து தீயை குறைக்கலை, அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்து இதில் நம்ம வந்து இந்த காய் வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு இந்த காய் வந்து ஒரு 3/4 வேக்காடு வேகிற அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கடுத்து தான் நம்ம கீரையை சேர்க்கணும். அவ்வளோதான். இப்போ மூடி போட்டுருவோம். மூடி போட்டாச்சு. இது வந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். நடுவில் ஒரு 2 டைம் எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கணும். ஒரு 5 நிமிஷம் கிட்ட ஆக போது நம்ம வந்து மூடி எடுத்து பார்ப்போம். இப்போ ஒரு 3/4 வேக்காடு வெந்துருச்சு நமக்கு காய். இப்போ நம்ம கீரையை சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு முளைக்கீரை நல்லா கட் பண்ணி 2-3 தண்ணி ஊற்றி நல்லா அலசி வச்சுருக்கேன் மண் இல்லாமல். இதை இப்போ இதோட சேர்த்துருவோம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு இனி இது நமக்கு மூடி போட வேண்டாம். நல்லா கலந்து விட்டு அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை அவ்வளோதான், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து நான் தண்ணி சேர்க்கலை, உங்களுக்கு தேவைன்னா பார்த்து சேர்த்துக்கலாம். இது பொரியல் மாதிரி செய்யறதுனால ரொம்ப தண்ணி ஊற்றி வேக வைக்க தேவையில்லை. அப்படியே ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம மாற்றி கலந்து விட்டுக்கணும். கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு வாட்டி கீரையோட தண்டு வெந்துருச்சுன்னா நமக்கு கீரை வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த குட்டி குட்டியாக இருக்க தண்டு இருக்குது பாருங்கள், இது நம்ம எடுத்து நசுக்கி பார்க்கணும். இப்போ வேண்டாம், நான் பிறகு காமிக்கிறேன் உங்களுக்கு. கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ பாருங்கள், நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. கீரையிலேருந்து தண்ணி நமக்கு வந்துகிட்டே இருக்குது. அதனால் தண்ணி சேர்க்காமல் அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு வாட்டி கலந்து மட்டும் விட்டுக்கிறேன். அதே மாதிரி காய் உடஞ்சிடக்கூடாது. கலரும்போது லைட்டாக இப்படி எடுத்து அப்படி திருப்பி விடுங்க. நம்ம கீரையோடு சேர்த்து காய் கடித்து சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படியே வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போட்டு ஒரு 4 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு கீரையை போட்டு. இப்போது வெந்திருக்கான்னு செக் பண்ணுவோம். இதில் இருக்க தண்டு எடுத்துக்கலாம் பாருங்கள். தண்டு நசுக்குனா நல்லா நசுங்கிருச்சு. அவ்வளோதான். இப்போ நமக்கு கீரை வெந்துருச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சமாக சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் பாருங்கள். 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் தேங்காய் சாப்பிட்ணுன்னா தேங்காய் வந்துட்டு தேங்காய் ஜீரகம்
பூண்டு மூணையும் சேர்த்து அரைச்சி இப்போ இந்த டைம்லேயே கலந்துடலாம். கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எனக்கு இன்னைக்கு தேங்காய் வேண்டாம், அதனால் நான் தேங்காய் சேர்க்கலை. விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இதை நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்லேயே அந்த சாம்பார் தூளோடு அதுவும் பச்சை வாசம் போய் வெந்துடும். அதே மாதிரி அந்த வாசமும் நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது சாம்பார் தூள் போட்டு, அது அந்த சூட்லேயே வெந்தால் போதும். அவ்வளோதான், சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முளக்கீரை போட்டு காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.